மின்சாரத்துறையின் நிலைப்பாட்டால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என அச்சம் எழுந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கை மாநாடு மாவட்ட தலைவர் நிக்கோலஸ் தலைமையில் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்ட ஏராளமான விவசாயிகள் கூடுகுணாறு அணையின் குறுக்கே விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர்களை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினார். அப்போது விடியா திமுக ஆட்சியில் இலவச மும்முனை மின்சாரம் கிடைக்காததால் பல்வேறு பகுதிகளில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் மின்சாரத்துறையின் நிலைப்பாட்டால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என அச்சம் எழுந்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். குறைய விவசாயத்தை விட்டுவிடக்கூடிய வேலையாளர்களுக்கு கிடைக்காத நிலைமையிலே மறுமுறை மும்முனை மின்சாரம் போன்றவைகள் சீராக கிடைத்தால்தான் தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியும். அதே நேரத்திலே மின் சட்டங்கள் எல்லாம் ஒரு விவசாயிகளுக்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைக்குமா என்ற ஒரு ஐயமான ஒரு நிலைமை இருக்கிறது. தொடர்ந்து விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இலவசமாக தொடர்ந்து கிடைத்தால்தான் தமிழகத்திலே விவசாயமானது சிறப்பாக செயல்பட முடியும்.